அந்த காலத்தில் மஞ்சள் போட்டு தேய்ச்சி குளித்தாங்க, அது ஒரு பெரிய ஆன்டிபயோட்டிக். இப்போ மஞ்சள் முகமே கிடையாது, கல்யாணம் கல்யாணம்னா ஒரு பெயிண்ட் அடிச்சிடுறாங்க, அது கருங்கல்லுக்கு. மனுஷனுக்கு இது தேவையா? காப்பான கருவூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தியச சட்டநாதர், மூப்பான கொங்கணவர் பரமசித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், வாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமுனி, கமலமுனி, காஞ்சி பெரியவா, ஷீரடி பாபா, கிரியா பாபாஜி, ராகவேந்தரர் காப்புதானி. ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ இந்த இளம் வயது பெண்கள்லாம் முகப்பொழிவு இல்லாமல் நிறைய முகப்பொரு வந்துட்டு, அது மாதிரி முடி உதிர்தல், முடி இளமையிலேயே நிறைய வந்துடுறது, அது மாதிரி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. பெண்களுக்கு நல்ல ஒரு அறிவுரை சொல்லுவாங்க. இளம் பெண்கள் வந்து முகப்பொழிவோடு அழகோடு இளமையோடு இருக்கிறதுக்கு வழி கேட்குறீங்க. பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த காலத்து மாதிரி இல்லை, அந்த காலத்தில் மஞ்சள் போட்டு தேய்ச்சி குளித்தாங்க முதல்ல, அது ஒரு பெரிய ஆன்டிபயோட்டிக். மஞ்சளை கல்லில் தேய்ச்சி, குளத்தில் ஆற்றுல போட்டு தேய்ச்சி அதை போட்டால் மங்களகரமாக அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த முகத்தை பார்க்க. இந்த கையில், காலில், இந்த இதிலெல்லாம் தாலி கயிறு இந்த மாதிரி எல்லாம் தேய்ச்சிக்கிட்டு பார்த்துருக்கேன். 20-40 வருஷங்களுக்கு முன்னாடி மஞ்சள் முகமே கிடையாது, வெள்ளை வெள்ளை முகமாக ஆக்கி பெயிண்ட் அடித்து, கல்யாணம் கல்யாணம்னா ஒரு பெயிண்ட் அடிச்சிடுறாங்க. மனுஷனுக்கு இது தேவையா பெயிண்ட் அடிக்கிறது? இந்த பொம்பளை புள்ள அடிச்சிக்கிட்டு கருப்பாக இருக்கிறதெல்லாம் வெள்ளையாக ஒரு நாளைக்கு போஸ் கொடுக்குது, அப்புறம் கழுவிட்டால் அடுத்த நாள் கருப்பாகிடுது. டிவிலெல்லாம் விளம்பரம் வருது, இதை போட்டால் அப்படியே சிவப்பாகிடுவீங்க அப்படின்னு வந்த உடனே இதுகளுக்கெல்லாம் ஆசை, கருப்பாக இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஐயோ இதை போட்டாலாவது கொஞ்சம் சிவப்பாக இருக்கும், நம்மளை நாலு பேர் கட்டிக்குவான்னு அப்படி ஆசைப்படுது. அப்புறம் இவருக்கு கருக்கி அது இதுன்னு சொல்லி பாக்கெட்டில் எண்ணெயில் பொறித்த ஐட்டங்களெல்லாம் சாப்பிட்றது, வேறு மல்லாட்டை கேக்கோ ஒரு எள்ளு உருண்டையோ என்னன்னு தெரியாது. இப்போ உள்ள காலத்தால் பிள்ளைகளுக்கு கடலைன்னா தெரியாது. இது மாதிரி அப்போ சாப்பிட்டாங்க, இயற்கையான கலப்படம் இல்லாத உணவை சாப்பிட்டதுனால தான் 16 புள்ள 15 புள்ள பெற்றாங்க. இயற்கையாக பிறந்தது, ஆப்ரேஷன் இல்லாமல் பிறந்தது. அதனால் பெண்கள் வந்து இப்போ வந்து ரொம்ப திருந்தணும். நான் தான் சொல்கிறேன் பேத்திகளே, அவங்களுக்கு இதை கொண்டு தான் நான் சொல்கிறேன், நேரத்துக்கு சாப்பிடுங்க. நான் தாத்தா சொல்கிறத கேட்கணும். இட்டு வெட்டி வேர் இந்த மாதிரி எல்லாம் கலந்து வச்சு, சந்தனம் இது மாதிரி எல்லாம் தேய்ச்சி, கடலை மாவெல்லாம் தேய்ச்சி குளித்து முகத்தை பளபளன்னு வச்சுக்கலாம். அப்படி வைக்கும்பொழுது அந்த முகப்பருவெல்லாம் வராது, வயிறில் தேக்கம் இருக்கக்கூடாது. எண்ணெய் பலகாரத்தை சாப்பிட்டு வயிற்றில் தேக்கம் வச்சா முகத்தில் காட்டும், அதுதான் இயற்கை. இந்த பொரிச்சதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அது மாதிரி தலையை 1-2 நாளாவது நினச்சி குளித்தா தான் முடி பொழைக்கும். வாரம் 1-15 நாளைக்கு 1 நான் குளிப்பேன், அது குளித்தா அன்றைக்கி தான் ஷாம்பு 1 பாக்கெட்டை போட்டு தடவி வச்சு இருக்கிற முடியெல்லாம் பிடுங்கி போட்டுருவோன்னு செய்யுதுங்க, அது ரொம்ப தப்பு. இப்போ மரத்துக்கு தண்ணி ஊற்றினா தான் செடி வளருது, இந்த முடின்ற செடி வளர தண்ணி ஊற்றினா தான் வளரும், அது தெரிய மாட்டேங்குது. தண்ணி நிறையா குடிக்கணும், உள்ளுக்கும் குடிக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் அந்த முடி வந்து வளமாக இருக்கும். அந்த முடியை என்ன பண்ணணும், நல்ல எண்ணெய் தடவி கூட்டி மொழிகி ஒரு முடிச்சு போட்டாவது இருக்கணும். பாஞ்சாலி மாதிரி முடியை துறக்க போட்டுக்கிட்டு இந்த துக்க வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க வயசு பிள்ளைவ, ரொம்ப கொடுமையாக இருக்குது. அது மாதிரி நெத்தில் பொட்டு வச்சுக்கிறது இல்லை, அம்மா வச்சுக்கிட்டு அது ஏழகம் பண்ணுறது. நாங்கள்லாம் இது மாடர்ன்ட்டு. ஆனால் கிராமப்புறத்து பிள்ளைகள் ஓரளவுக்கு நல்ல கலாச்சாரத்தோடு இருக்குது, நகரத்தில் அது மோசமாக போச்சு. பிள்ளைகள் அழகாக இருக்கிறதுக்கு அவங்களை விட பெற்றோர்கள் கடமைப்படுறாங்க. அது மாதிரி தாத்தா என்ன மாதிரி தாத்தா உங்கள் வீட்டில் இருப்பாங்க, அவங்க சொல்கிறதையும் கேட்கணும், கூட்டு குடும்பமாக இருக்கணும். அவங்க சொல்கிற நல்ல அறிவை கேட்டு நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி ஒரு நல்ல ஆலோசனையும் மருத்துவ குறிப்பும் அடுத்த தடவை கிடைக்கும். நன்றி, வணக்கம். எவ்வழி நல்வழி, அவ்வழி நம்வழி.